பார்த்துருக்கலாம். என்ன செய்ய போறோம் நமக்கு தெரியாதா? இந்த பொன்னாடைன்னு ஒண்ணு பொருத்துவாங்க, அதை வச்சு என்ன செய்யறது இது வரைக்கும் எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கல. அதனால நான் சொல்லுவேன், அதுக்கு பதிலாக ஒரு துண்டு போடுங்க, அதுக்கு பயனாடைன்னு பேர் வைங்க. பயனாடைன்னா பொன்னாடைய வச்சு நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு தெரிஞ்சு குன்னக்குடி வைத்தனால ஒருத்தர் தாங்க அதை பயன்படுத்தினாங்க. அவ்வளவு சத்யா தச்சு போட்ட ஒரே மனுஷன் அவர் தான். எதையும் வேஸ்டாக கூடாதுன்னு கண்டுபிடிச்சார் இல்லையா? நம்ம அதெல்லாம் படைக்கணும், அதனால ஒன்றும் இல்லை. இருக்கட்டும், எப்போவாவது நீங்கள் திருநெல்வேலி பக்கத்துக்கு போனீங்கன்னா 3 கிலோமீட்டரில் கிருஷ்ணாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கிருஷ்ணாபுரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை நீங்கள் பாருங்கள். இப்போ ரொம்ப சந்தோஷம் இருந்திருக்கீங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க, சில நேரம் சாமியே இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு அமைதியாக இருக்கும் அந்த கோயில். அங்கே ஒரு மன்மதனுடைய சிலை இருக்குது, ஒற்றைக்கல் சிலை. அபூர்வமான சிலைகள் நிறையா இருக்கு, நான் இது மட்டும் சொல்கிறேன். கையில் கரும்புல் வச்சுருப்பார் அந்த ஒரே கல்லில், 6 அடி உயரம். அதை நம்மளால் வாழ முடியும் உடச்சிட்டாங்க. அதை இது என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? அந்த 6 அடி உயர கணு அப்படியே இருக்கக்கூடிய கல்லில் மேலே ஒரு சின்ன கடுகு இருக்கு இல்லையா, கடுகளவு அல்லது மிளகு மேலே போட்டிங்கன்னா உள்ளே ஓடி ஓடி வந்து கீழே விழுதுங்க. 6 அடி கல் சிற்பத்தில் மேலே போட்டிங்கன்னா உள்ளே ஓடி கீழே வந்து விழுகும். இது எப்படி செஞ்சுருப்பாங்க, என்ன டெக்னாலஜி இருந்திருக்கும், அது யார் கட்டினதுன்னு கேட்டிங்கன்னா திருமண் நாயக்கருடைய பேரன் கிருஷ்ணப்ப நாயக்கர் கட்டினது. இலங்கையை ஜெயிச்சுட்டு வர்றபோது அது நினைவாக அந்த கோயிலை கட்டுறாரு. இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நான் அங்கே இருக்க ஒரு பெரியவர்கிட்ட கேட்டேன். அவருக்கு 90 வயசு. அவர் சொன்னார், எங்கள் தாத்தா அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறார். ஒரு பாரம்பரிய கலைநுட்பம், இப்போ திரு கலை இயக்குனர் அங்கமுத்து அவருடைய மகன் சண்முகம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம், 1000 விஷயத்தை கேட்டுக்கிட்டேன். அப்போ அவர் சொன்னார், இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆரம்பிக்கிற போது மேலாக சின்னதாக ட்ரில் பண்ணிவிட்டு அதில் தினம் தேனும் கருப்பட்டிப்பாகவும் வச்சுருவாங்களாம். வேலை நடந்துகிட்டே இருக்குமா, 1 ஆண்டு 1.5 ஆண்டுக்குள்ள அதுக்குள்ளே கூடி எறும்பு போய் கீழ் வழியாக வருமா. எறும்பு ஊற கல் தேயும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதை நம்ம ஆட்கள் செஞ்சு காமிச்சிருக்காங்க. நூலை உள்ளே விட்டு வெளிப்பக்கம் எடுக்க முடியுங்க. இதை எத்தனை பேர் பார்த்துருக்கோம்? கைதட்டின 6 பேருக்கு நன்றி. சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, கைதட்டினா என்னப்ப? அப்புறம் சினிமாவில் கைதட்டில் எங்களுக்கு கைதட்டாக கிடைக்க மாட்டேன், எப்படி கிடைக்கும்? நம்ம கைதட்டினா இல்லையா முதல்ல? எனக்காக வேணாங்க, நான் சொன்னது யாருக்கு செய்யணும், அந்த சிற்பிக்காக கைதட்டுங்க. பெரும்பாலும் நம்ம என்ன செய்கிறோம், கோயில் சிற்பத்தை எதுக்கு பயன்படுத்துகிறேன் எங்கே சொல்லுங்க பார்ப்போம். யாராவது நான் சொல்கிறேன், பொங்கலை வாங்கி தின்ட்டு அது தடை விட்டு போகிறது, அவ்வளோதான். அதுக்கு தான் அவ்வளோ பாடுபட்டு செஞ்சாங்களா, யோசிச்சு பாருங்கள். இல்லைங்க, வெளிநாடுகளெல்லாம் சுற்றுலாவுக்கு சும்மா நான் அமெரிக்காவுக்கு முதல்ல போயிருந்தப்போ, நான் 2வது முறை போயிருந்தப்போ சரத்குமார் சார் அவங்கள ராதிகா மேடம் வந்திருந்தாங்க, டேலஸில் நடந்த ஒரு உலகத்தமிழ் மாநாட்டுக்கு இதுக்கு வந்திருந்தாங்க, ஃபெட்னாவுக்கு வந்திருந்தாங்க. வெளிநாடுகளில் கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க, இந்த பாருங்கள், இது 300 வருஷ பழசு அமெரிக்காவில், இது 200 வருஷ பழசு. எனக்கு சிரிப்பாக வருது, ஏய் எங்கள் ஊருக்கு வாய், 1000 வருஷ பழசு 1000 வச்சுருக்கோம்யா நாங்கள். ஆனால் நாங்கள் பார்க்க மாட்டோம்யா, அதான்யா எங்களுக்கு பெருமை. நாங்கள் அந்த பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்லையா. எங்களுடைய பெருமைகளில் ஒன்று, கங்கை கொண்ட சோழபுரம் இருக்குல்ல, அதனுடைய ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா, உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கம் இருக்குல்ல, அது கோயில் கட்டிட்டு வைக்கிறது தெரியுமா உங்களுக்கு? வச்சுட்டு கோயில் கட்டினாங்க. ஏன்னா வைக்க கொண்டு போக முடியாது, அவ்வளோ பெருசு. சில பேர் பெரிய பீரோ வாங்கி மேலே மொட்டை மாடி வழியாக கிலோண்டுருவாங்கல்ல, பார்த்துருக்கீங்கல்ல, பீரோ வந்து வீட்டை கட்ட பெருசாக இருக்கும், அது வீட்டு வழியை கொண்டு வர முடியாது, மொட்டை மாடி வழியை தூக்கி கீழே கூட பின்பக்கமாக கூடிய இறக்கி உள்ளே கொண்டு போவாங்க. இந்த லிங்கம் முதல்லையே செஞ்சுட்டு பிறகு கோயிலை கட்டிருக்க இந்த ராஜேந்திர சோழன். இன்னொரு ஆச்சரியம், அதுக்கு லைட்டே தேவையில்லை. ஏன் தெரியுங்களா, வெளியில் இருக்கக்கூடிய நந்தி மேலே படக்கூடிய லைட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருவறைக்கு லைட்டாக கிடைக்கும். மாலை ஆக ஆகத்தான் அது இருட்டும். என்ன நம்ம மின்சாரம் கண்டுபிடிக்கலன்னா நம்ம கவலைப்பட்டுட்டு கூடாதுங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் கண்டுபிடிச்சு போகிறார் வேணாம் நான் சொல்லலை, அதற்கு முன்பாகவே பல்வேறு விஷயங்கள் நம்ம ஆட்கள் செஞ்சு வச்சுருந்துருக்காங்க, நாம் புரிஞ்சிக்கல. ஏன்னா நம்மளை ஆளாத ஆள் கிடையாது. டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீசியர்கள், இனி யார் தான் இருக்கான்னு தெரில, எல்லோரும் நம்மளை ஆண்டிருக்காங்க. ஆனால் நம்ம ஆண்ட பரம்பரையும் நம்மளாம் பேசிக்கிட்டே தர்றோம், என்ன செஞ்சிகிட்டு இருந்தோம்னே தெரியல நமக்கு. எதுக்கு சொல்கிறேன், அவன் வந்து எல்லாத்தையும் கலைச்சிட்டு போயிட்டான், எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டான். நம்மகிட்ட 1000 விஷயங்கள் இருக்குது, அந்த நுண்மைகளை ரசனைகளை கொண்டு வரணும். இறை உண்ணுதலும் இனவிருத்தி செய்தலும் எல்லா உயிருக்கும் இயற்கைங்க.
ஆனால் ரசனை அதுதான் வேணும். ஒரு விஷயத்தை பார்க்குறப்ப முன்னாடி உட்கார்ந்து ரசிக்கக்கூடிய ஆளை பார்த்தா நமக்கு என்ன சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? முகம் பார்த்து பேசுதல். சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க நம்மளை படுத்துகிற பாடு ஐயோ பயமாக இருக்கும். டெல்லி தமிழ் சங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன், முன்னாடி இருந்து ஒருத்தர் ஃபோனில் முடியலை அப்படிங்கிறாரு, என் காலில் விழுகுது. நான் அந்த என்னையா முடியல அப்படின்னே, இல்லை இல்லை பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன் அப்படின்னாரு. பார்த்தீங்களா தமிழில் எவ்வளோ அழகான வார்த்தை இருக்குன்னு. ஒரு சொல்லு சொன்னால் அந்த ரெண்டாவது பொருள் முறிஞ்சிச்சுன்னா அது அது புரிஞ்சிட்டோம்னா அதில் நல்லா இருக்குங்க. அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருந்தாலே நமக்கு பெரிய பெருமை. ஸ்லேடைன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம், ஒரு சொல்லு போதும், இன்னொரு மீனிங் நமக்கு தெரியணும். ஒரு மடாதிபதி விருந்து வச்சார், எல்லா புலவர்களும் இருந்தாங்க. கடைமடைன்னு ஒரு ஊர் இருக்குது, கடைமடை தலைமடைன்னா ஒன்றும் இல்லைங்க, ஏரியிலேருந்து முதல்ல தண்ணி பாஞ்சா அந்த வயல் தலைமடைன்னு பேர், கடைசியாக பாஞ்சா கடைமடைன்னு பேர். இப்போ காவிரி மேட்டுப்பாளையத்தில் இதில் தண்ணி திறந்த உடனே முதல்ல பாயிற இடம் தலைமடை, நாகப்பட்டினம் கடைமடை பிடிச்சிக்கங்க. அந்த ஊர்லேருந்து ஒரு புலவர் வந்தார், கடைமடையிலேருந்து ஒரு புலவர் வந்தார். இந்த மடாதிபதி அவர் கிண்டல் அடித்தாராம், வாரும் கடைமடையரே அப்படின்னு இருக்கார். ரெண்டு அர்த்தம், நீங்கள் அப்பப்போ ஆமான்னு சொன்னீங்கன்னா தான் நம்ம மேலே பேச முடியும். ஆ, எல்லாருக்குமே தெரியும் நேரம் இருக்குன்னு. கடைமடைனா கடைமடையறேன்னா வாரும் கடைமடைங்கிற ஊரை சேர்ந்தவர்கள் அர்த்தம், கடைசியாக வந்த முட்டாப்பையில் என்ன ஒரு அர்த்தம். சொன்னவர் யார்? மடாதிபதி. வாரும் கடைமடையறேன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரா, இவரே இப்படி சொன்னால் அவர் விடுவாரா, வணக்கம் மட தலைவா அப்படின்னு இருக்காரு. ரெண்டு அர்த்தம், மடத்துக்கு தலைவனு ஒரு அர்த்தம், உட்கார்ந்துருக்க முட்டாப்பையிலே பெரிய முட்டாப்பை நீதான அர்த்தம். சோறு வேண்டாங்க, சந்தோஷமாக இருந்தால் போதும். நமக்கு நமக்குள்ள நம்ம எப்படி இருக்கோங்கிறத சில சமயம் நண்பர்களோடையும் மற்றவர்களோடையும் பேசி சிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. இப்போ நமக்கு எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்ந்து ஒரே ஒன்று வச்சுருக்கோம், ஒரு மீம்ஸை பார்த்து சிரிப்போம், ஏன்னா கோவப்படுவோம். மொத்தத்தில் கொண்டு கொடுத்துட்டாங்க, காலையிலேருந்து பல் விளக்குறோமோ இல்லையோ செல் விளக்குறோம், 3 மணிக்கு நைட்டு பட்டிமன்றம் முடிஞ்சு போய் பார்த்தா ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும், யார் இந்நேரம் அனுப்பியிருக்காருன்னு நான் பார்த்தா அடுத்த நிமிஷம் நன்றின்னு வருதுங்க, அவனும் தூங்கலை, நான் தான் பட்டிமன்றம் போயிட்டு வந்து தூங்கலை, அந்நேரமும் உட்காந்துருக்காங்க, 24 மணி நேரம் இருக்காங்க. இருக்கட்டுங்க, எல்லா விஷயங்களையும் ஒன்றா தரக்கூடிய இந்த நூற்றாண்டில் நம்ம இருக்கோம். இந்த நூற்றாண்டில் அழகான விஷயங்கள், பாராட்ட வேண்டியவர்களை பாராட்ட வேண்டும், பட்டம் கொடுக்குற போது பட்டம் கொடுக்க வேண்டும், அதே போல் நல்ல திரைப்படங்களை நாம் ஓட செய்ய வேண்டும், அதெல்லாம் நம்ம பொறுப்பு. முடிச்சுருவேன், எனக்கு தெரியும். ஏன்னா இந்த பேசிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்தில் வந்தாலோ இந்த பக்கமாக கிராஸ் பண்ணி அப்படின்னாலோ முடிச்சிருந்தோம்னு அர்த்தம். நான் பல ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு அரசு ஊழியர் கூட்டத்துக்கு போயிருந்தேன், நானே 40 நிமிஷம் பேசியிருக்கேன், திடீர்னு ஒரு சீட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க, முடிக்க சொல்கிறாங்களாக்குன்னு வாங்கி பார்த்தா மந்திரி வரும் வரை பேசவும் அப்படின்னு போட்டிருக்கல. நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், மந்திரி வரலன்னா நான் என்ன பண்ணுறது, வாழ்நாள் பூரா நான் பேசிக்கிட்டே இருக்க முடியுமா?